குழந்தைங்க வந்து தாயின் வயித்துல வளர்ச்சி அடையும் போது பல மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்திருக்கீங்களா, அழகா குட்டியா சின்ன சின்ன உடல் பாகத்தோட கொள்ள அழகுல நம்ம ஹார்ட்டை டச் பண்ற அளவுக்கு இருக்கு. அந்த குழந்தைங்க கிட்ட பல அதிசயங்களும் இருக்கு, அதுக்கான காரணங்களும் இருக்கு. குழந்தைங்க கிட்ட காணப்படுற பல ஆச்சரியமான விஷயத்துல ஒண்ணுதான் கை மடிப்புகள். வெல்கம் டு மை சேனல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். குழந்தைங்க கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட கைகளை மடிச்சுதான் வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைங்க உருவாகி வளரும் இடமான கருவறையிலேயே அந்த மாற்றம் வந்து ஏற்படுது. அதனால தான் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாற்றத்தை சீக்கிரமா விடாம கைகளை மடக்கியே வச்சிருக்காங்க. குழந்தைங்க தாயின் கருவறையில் இருக்கும்போதே விரல் சுப்புறதும் கைகளை மடிச்சு வச்சிருக்கிறதும் இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க கைகளில் இருக்கிற விரல் நகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கருவறையின் சுவரை அதாவது கருவறை உரையை வந்து கிழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இருக்கு. அதனால தான் குழந்தைங்க வயிற்றுல வளரும் போதே அவங்களோட கைகளை வந்து மடக்கி வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கை வந்து சுப்பிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாற்றங்களை சீக்கிரமாக விட முடியல, அதனால தான் கைகள் வந்து மடங்கிய நிலையிலேயே இருக்கு. இந்த பழக்கம் ஒரு சில மாதங்கள் வரை கண்டிப்பாக பின்பற்றிட்டு தான் வராங்க. ஏன்னா அந்த பழக்கம் வந்து அவங்க தாயின் வயிற்றுல இருக்கும் போதே உருவாகி இருக்கு. இது எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை நம்ம என்ன தான் கை விரல்களை வந்து பிரித்து விட்டாலும் சீக்கிரமாக பிரியாது. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க வந்து பொம்மைகளை வந்து பிடிக்கும்போது அதே சமயம் நம்மளோட தாயை வந்து தொடுதல் உணர்தல் மூலமாக தான் கொஞ்சமாக தான் கை விரல்கள் வந்துட்டு விரிவடையுது. ஸோ இதுக்காக நம்ம பயப்படவே தேவையில்லை. என்னடா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட கைகளை வந்து மடக்கியே வச்சிருக்காங்க, ஏன் வந்துட்டு விரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சில பயம் வந்து இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த பதிவை வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.